வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பணம் சேருவதற்கும் பணம் வீட்டில் தன ஆகர்ஷணம் ஆகிறதற்கும் சில வாஸ்து முறைகள் வாஸ்து முறைகள்ன்ற பகுதியில் வீட்டில் மரம் செடி வளர்க்குறதுக்கு கூட சில வாஸ்து முறைகள் இருக்கு அப்படி மரம் செடிகள் கொடிகள் எங்கே வைப்பதற்கான வாஸ்து முறைகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இயற்கையின் அருக்குடைகள் தான் மரங்கள் செடி கொடிகள் மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் தேவைப்படும் பிராணவாயு அதாவது ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் தொழிற்கூடம் தான் இந்த மரம் செடி கொடிகள் ஒரு புல் கூட கரியமில வாயுவை உட்கொண்டு பிராணவாயுவை வெளியிடுகிறது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்க ஒரு மரம் எந்த அளவு பலன் கொடுக்கும் என்பது நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை சரிங்களா இவை ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு மழையை வருவிக்கும் வருண பகவானாக மரம் செடி கொடிகள் விளங்குது நம்மால் ஒரு காட்டை உருவாக்க முடியாது குறைஞ்சது ஒரு மரம் ஆச்சு நம்ம கண்டிப்பா வளர்க்க முடியும் அப்படி வளர்ப்பதால் நமக்கு வீட்டுக்கு தேவையான நிழல் குழுமை கிடைப்பதோடு ஆரோக்கியத்திற்கும் நல்லதா இருக்கிற அளவுக்கு நம்ம எப்படி வளர்க்கணுன்றதே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கொஞ்சம் நேசம் கொஞ்சம் மனக்கடல் கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால் போதுங்க எல்லோரும் பசுமையை பயிரிடலாம் உடலுக்கு பயிற்சியும் ஆச்சு அழகுக்கு அழகும் ஆச்சு குழந்தைகளுக்கும் தொலைக்காலத்தில் இருந்து விடுதலை கட்ட மாதிரி இருக்கும் வீட்டில் மரம் செடி கொடிகள் அமைப்பிற்கான வாஸ்து முறைகள் உள்ளது அதாவது ஒரு வீட்டினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் மரம் செடி கொடை கொடிகள் அமைக்க வேண்டும் சரிங்களா நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டி போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி வீட்டில் வளர்க்க போகிறதா இருந்தாலும் சரி அந்த வீட்டுடைய தெற்கு இல்லைன்னா மேற்கு பகுதியில் மட்டும் நீங்கள் அந்த செடி கொடிகள்லாம் வளர்க்கணும் மற்ற பகுதியில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வளமான ஒரு ஒரு பலன் கிடைக்காது அப்படின்றத தான் வந்து இந்த சொல்கிறது அதே மாதிரி ஒரு வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் உறுதியான உயர்ந்த மரங்களை வளர்ப்பது சரியானது சிறப்பானது அது உங்கள் வீட்டுடைய தென்மேற்கு பகுதி இல்லையா அந்த பகுதியில் தான் வந்து இந்த ஹைட்டாக வளர்கிற மரங்கள் அதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் பலனாக அமையும் தென்மேற்கு இந்த சைடில் போயிட்டு ஹைட்டான இப்போ ஹைட்டான மரங்கள்லாம் இந்த சில வீட்டிலலாம் தேக்கு வளர்ப்பாங்க இல்லையா அந்த தேக்கு வர வளர்க்கலாம் அப்புறம் சில இதெல்லாம் வந்து இந்த ஹைட்டாக வளரக்கூடிய சில குரோட்டன்ஸ் செடிங்கெலாம் இருக்கும் அதெல்லாம் கூட வந்து நீங்கள் அங்கே வளர்க்கலாம் பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் உங்கள் வீட்டோடைய தென்மேற்கு பகுதியில் தான் வளர்க்கணும் சரிங்களா அடுத்தது உங்கள் வீட்டுடைய வடக்கு மற்றும் கிழப்பகு கிழக்கு பகுதியில் மட்டும் எந்த விதமான மரம் செடி கொடிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே அப்படி மரம் செடி கொடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து தயவுசெய்து அப்படி இருக்கிறத கொஞ்சம் அகற்றிடுங்க இல்லை மாற்றி ஆச்சு வச்சுடுங்க அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பானதாக அமையத்துக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அதனால் உங்கள் வீட்டில் இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான அபிவிருத்தியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் ஜாஸ்தி இந்த மரம் செடி கொடிகள் தானே அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் ஒன்று இருக்குது அதோடைய சயின்ஸுடைய ஒரு சின்ன குறிப்பு தான் இப்போ நம்ம எந்த டைரக்ஷனில் வளர்க்கணும் எங்கே வளர்க்கணும் அப்படின்னு சொன்னப்பட்ட இந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் மணி பிளான்ட் பத்தியான ஒரு புது விதமான ஒரு குறிப்பு நம்ம அடுத்த பதிவில் சொல்ல போறோம் அதை மறக்காம வாட்ச் பண்ணுங்க நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்